சின்ன பிரச்சனை, அதனால மாத்திட்டோம். நீ என்ன படம் வச்சா பார்க்க போனா? டக்ஸ் பார்க்க போனோம், டக்ஸ் பார்க்க போனோம். ஆனா மகாசு ஒரே சீன்ல தூக்கிட்டாங்க, ஒரே நாள் தூக்கிட்டாங்க. இது கேன்சல் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் ஷோவே கேன்சல் ஆயிடுச்சு. என்ன பண்றது, போ கொடுத்த காசும் ரிட்டர்ன் தர மாட்டேன்ட்டாங்க. அதனால வந்து பார்த்தா அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இது நல்லாதான் பண்ணிருக்காங்க, கொஞ்சம் ஜவு மிட்டாய் மாதிரி இருக்கு அவ்வளவுதான். ஆனா நல்லா இருக்கு, படம் பாக்குறப்ப நல்லா இருக்கு. அந்த ரிவ்யூலாம் கேட்டுட்டு நீங்க படத்தை பார்க்க போனீங்கன்னா படம் கொஞ்சம் கேவலமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா ரிவ்யூ எல்லாம் பார்க்காம போய் படத்தை பாருங்களேன், எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. ரொம்ப போர் அடிக்கல, செல்வ ராகவன் ஆக்டிங் தான் கொஞ்சம் சுமாரா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா நட்டோட ஆக்டிங் பக்காவா மச்சா இருக்கு, வேற லெவல்ல இருக்குது அவருது. அப்புறம் மோகன்ஜி கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கலாம்னா இந்த படத்தை இப்படி ஒரு படத்தை கொடுப்பாருன்னு. பட் நான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நாள்லாம் விடும்போது நாங்கள் போய் பார்க்கல, ஏன் பார்க்கலன்னு எங்களுக்கும் தெரியல. கொஞ்சம் நல்ல படம்லாம் எங்களுக்கு பின்னாடி ஏதாவது தோணு மாட்டிருக்கு. கொஞ்சம் சுவர் சேரிப்போ உட்காந்து பார்ப்போம், டிக்கெட் இதுக்கு தான் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்தேன். நாங்கள் குறிஞ்சி படத்துக்கு தான் ஃபஸ்ட்டு நான் ஓடி போய் பார்த்துறோம். கொஞ்சம் நல்ல படம்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் அதை மட்டும் நாங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டோம்னா மணி சேவ் பண்ண மாதிரி இருக்கும், டைமும் கொஞ்சம் சேவ் பண்ண மாதிரி இருக்கும். நான் அந்த தாத்தா பேர் என்ன மச்சா, ராஜனா? ஆ, ராஜ். அவரு கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் தான், பட் ஆனால் அவர் நல்லா நடிச்சிருக்காரு. அந்த அந்த ஸ்டேஜில் எப்படி பேசுவார் அதே மாதிரியே பேசிட்டுக்கிறாரு. சில டைம் நான் லூஸ் டாக் விட்டுட்டு இருக்காரு, வேற உடல்ல எனக்கு அப்புறம் தான் தெரியுது. ஆனால் எல்லா போர்ஷனும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சீன்ஸ்லாம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் நிறையா தாக்கங்கள், அது என்ன படம் அந்த இது, அது செல்வராகவனே ஒரு படம் நடிச்சாரே மச்சான், இது கீர்த்தி சுரேஷ், அதான் சாணிக்காக. அந்த படத்தில் அந்த படத்தோட தாக்கங்கள் நிறையா இருக்குது இந்த படத்தில். ஸோ இப்போ வரைக்கும் ஓடிட்டு தான் எனக்கு தேட்டரில், போனது ஒன்று பார்த்தது ஒன்று, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரே நல்லா தூக்கிட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு டக்ஸுக்கு தான் நாங்கள் போகலான்னு ட்ரை பண்ணோம். அது ஃபஸ்ட் நாள் அப்போ வந்துட்டு சிவா படத்தை பார்த்துட்டு வந்துட்டேன் நான், இவன் வரல அன்னைக்கு. சிவா படத்தை பார்த்துட்டு வந்துட்டு கிரிஞ்சான கிரிஞ்சு, அதெல்லாம் என்ன பண்ணுறது, இந்த வீடியோவோடையும் அந்த வீடியோவை சேர்த்து போட வேண்டியதான் இருக்குது. அந்த நிலைமையில தான் அந்த படம் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. அந்த படத்தோட இந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இருக்கு, பார்க்கலாம். மணி அண்ணனும் தம்பி இப்போ வந்து நல்லா வந்துட்டாங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அவர் புது செல்வராகவன் நீங்கள் பார்க்கலாம். ஆமாம், இல்லை எனக்கு தெரிஞ்சு நட்டியை நீங்கள் நல்லா பார்க்கலாம். நட்டியை நீங்கள் கேரக்டர் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா படம் ஃபுல்லாக வேறு லெவலில் புரியும். பட் நட்டியை ஃபாலோ பண்ணாமல் வெறும் செல்வராகவனை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அது அவர் நடிக்கிறாருன்னு சில இடத்துல ஆர்டிஃபிஷியலாக தெரியுது. அதுக்கப்புறமேட்டு என்னது, மகாபாரதம் எல்லாத்தையும் உள்ளே இழுத்து வச்சுருக்காங்க. பீஷ்மர், ஆ, பீஷ்மர் அவர். ஸோ பீஷ்மர் வதம் பண்ணவரில் அந்த கிளைமேக்ஸில், அந்த இது மகாபாரதத்தில் பீஷ்மரை இன்ஸ்பயர் பண்ணி அப்படியே இருக்காது. மகா யுத்தமா அது கடைசியில், தர்ம யுத்தம், தர்ம யுத்தம் பிரகாரம் தான் எல்லாத்தையும் பண்ணிருக்காரு. ஸோ பார்க்கலாம், படம் ஆனால் நல்லதான் இருக்குது. அண்ணின் படத்தில் வர மாதிரி கும்பி பாகம், அந்த பாகம் மரிக்கா, இது வந்துட்டு மகாபாரதத்தில் வர கான்செப்ட் ஃபுல்லாக அது. ஆமாம், அந்த மாதிரி கான்செப்ட் தான் கொண்டு போகிறாங்க. அதை கொலை பண்ணுறதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க, அதை கேட்குறப்ப கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. ஆமாம், நாங்களாம் மகாபாரதம் பார்த்தனால எங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. இல்லைன்னா பார்க்காதவங்களுக்கு சத்தியமாக புரியாது. பார்த்தீங்கன்னா பார்த்தவங்களே சடனாக கேட்கும் போது இப்படி ஒரு கேரக்டரா அப்படின்னு, சீனா அப்படின்னு உள்ளே வந்துடும். ஆமாம், நீங்கள் அந்த இது மகாபாரதம் அந்த கதையெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா இந்த கதை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சுமாராக தான் போகும், செகண்ட் ஹாஃப் வந்து வேற லெவலில் இருக்குது, அவ்வளோதான். ஸோ உங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டே இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதை ஃபஸ்ட்டு செய்யுங்க, டாக்டர் கொஞ்சம் இந்த மாதிரி வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.